वेलकम टू पद्मा वीडियो इनकी ना उंगलुक्कु पन्नीर वीट्ल एप्पडि सुलभमा ईसिया एडुक्कलांगिरदा सोल्ल पोरेंग रोम्ब ईसिंग नींगे इदा पार्त्तींगना एप्पवुमे नींगे इनिमेल वीट्ल दान पन्नीर एडुप्पींग कडैयिल वांगवे माट्टींग वांग पार्क्कलाम पारुंग इदुक्कु वंदु पाल तेवंग अदुक्कप्पुरम इंद पाल तिरिक्किरदुक्कु विनीगर इलेना लेमन इलेना कुछ पुलिच तयुंग इत मूण तो नहीं ऊतना पाल तिरिंजुरुंग विनीगर ना विनीगर ऊत पोरेंग इप्पना और लिटर पाल दा वच्चिरुक्रें इंद और लिटर वंदु आविन पच्च कलर पाल पाकेट इरुक्कुल्लंग अदु आरेंज कलर पाल पाकेट पनीर अवलवा वरमाटीदुंग ना अदुल ट्राई पन्निरुक्कें अदु वंदु उडंजु उडंजु तूला पोयिरुदु सो अदनाल पच्च कलर आविन पाल सूपरा वरुदुंग इप्पो इदु वंदु पाल वंदु ओरु लिटर पाल वंदु नल्ला कोदिक्किदुंग नल्ला कोदिच्चिट्टु इरुक्कणुंग पारुंग विनीगर कोंजम ऊत्तिक्कलाम एव्वळोनु अलवुना चुम्मा ओरु स्पून फर्स्ट ऊत्तिक्कणुंग अप्पुरम नमक्कु पाल वंदु उडयलना तिरुप्पि कोंजम ऊत्तिक्कलाम पारुंग पाल नल्ला उडंजिरुच्चु लेमन ऊतीनालों पुलिच्च कुछ तयिर ऊतीनालों उड़ंजु पोगूं उड़ंजु इप्पडी कट्टी कट्टिया इरुक्कु पाथींगला पन्नीर பாத்தீங்களா இதெல்லாம் இப்ப நம்ம இதில இருந்து எடுக்கணும் நல்லா அந்த பால்ல வந்து இப்ப உடைஞ்சு வந்திருச்சு இல்ல திரிஞ்சி வந்திருச்சு இல்லங்க இப்ப இந்த தண்ணி பாத்தீங்களா எவ்வளவு நல்ல தெளிவா இருக்கு இந்த மாதிரி திரிஞ்சிருக்கணும் சில டைம் ஒழுங்கா திரியலனா இது வந்து பால் கலர்லயே இருக்கும் அப்ப நல்லா திரியலன்னு அர்த்தம் இப்ப வந்து இதில இருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த கிண்ணத்தை அங்க வச்சு அதல இருந்தாங்க அதல எடுக்க போறேங்க இது மாதிரி ஒரு வடிகட்டி நீங்க சின்ன வடிகட்டி இருந்தா கூட பரவாயில்லை டீ வடிகட்டி அதுல இந்த மாதிரி வடிகட்டி அந்த பாத்திரத்துல போட்றணும்ங்க நான் 1 லிட்டர் பால்ல தாங்க செஞ்சேன் சோ கொஞ்சமா தான் கிடைக்கும் நமக்கு 1.5 லிட்டர் 2 லிட்டர் பால்ல செஞ்சோம்னா இன்னும் நல்ல நிறைய கிடைக்கும்ங்க இவ்ளோ பன்னீர் கடச்சிருக்குங்க இப்போ பால் வடிக்க இந்த பன்னீர் எல்லாம் எடுத்துட்டு அந்த தண்ணி இருக்குல்லங்க அந்த தண்ணியை நம்ம வந்து சப்பாத்தி இன்னைக்கே செய்யறதா இருந்தா சப்பாத்தி மாவு பிசைய யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கே ஒரு கிரேவி செய்யறதா இருந்தா அதுல யூஸ் பண்ணிக்கலாம்ங்க அப்புறம் பாருங்க இது வந்து இப்போ இந்த பன்னீர் வந்து நான் வந்து பன்னீர் எக் ரோல்னு ஒரு ரெசிபி போட்டுருக்கேங்க எக்னா எக்லாம் யூஸ் பண்ணல எக் மாதிரி பன்னீரை வச்சு செஞ்சிருக்கேன் இப்போ அந்த ரெசிபி செய்யிறதுக்கு இப்போ இந்த பன்னீர் இருக்கு பாத்தீங்களா இத வந்து நம்ம ஷேப்லாம் கொடுக்க கூடாது இப்படி எடுத்தத நல்ல தண்ணி வடிகட்டி வச்சிட்டு இதையே பிசைஞ்சு செஞ்சாதாங்க ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோனா ஸ்கொயர் ஸ்கொயரா இந்த பன்னீரை மாத்த போறோம் அதுக்கு இதுல weight வைக்கணும்ங்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றேன் பாருங்க பாருங்க இது மாதிரி ஒரு தட்டு வெச்சுக்கணும்ங்க பாருங்க இது மாதிரி ஒரு தட்டு வெச்சுக்கணும் இந்த தட்டு மேல இன்னொரு தட்டு இந்த மாதிரி கவுத்து போடுற மாதிரி ஒரு தட்டு வெச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் இது மேல ஒரு தட்டு வைக்கணும் இது மேல தான் weight வைக்கணும் இப்போ நான் வந்து இந்த பன்னீர் இருக்கு பாத்தீங்களா இத வந்து இந்த சென்டர்ல வெச்சிரணும்ங்க இப்போ நான் 1 லிட்டர் எடுத்தனால கொஞ்சமா தான் கடச்சிருக்கு இப்போ வந்து எதுக்கு இந்த தட்டு இந்த மாதிரி வெச்சிருக்கோனா இப்போ நான் இது மேல இந்த தட்டை வச்சி weight வைக்கும்போது நிறைய தண்ணிலாம் வழியும் இல்லங்க அது வந்து கீழ வந்து விழ கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு தட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த தட்டிலே இந்த தண்ணி எல்லாம் வழிஞ்சிரும் ஓகே இப்போ இது மேல இன்னொரு தட்டை வச்சிட்டு இப்போ இதல weight வைக்கணும்ங்க weightனா நான் என்ன வைப்பேனா என்கிட்ட இந்த மளிகை சாமானலாம் இருக்கும் பாத்தீங்களா கோதுமை மாவு உப்பு ஸோ அந்த மாதிரி உள்ள பொருளை தாங்க நான் வெயிட்டாக வைப்பேன் பாருங்கள் ஒரு 5 கிலோ வெயிட் இது மேலே வச்சுருவேங்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது எப்பவும் நம்ம கையில் இருக்கும் அதுலேயும் இந்த மாவெல்லாம் வைக்கிறத விட உப்பு இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் நல்ல வெயிட்டாக இருக்கும் அடர்த்தி ஜாஸ்தி இல்லை ஸோ பாருங்கள்
இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா, 5 கிலோ 2 கோதுமை மாவு 2 கிலோ, அப்புறம் கல் உப்பு சால்ட்டு. அதாவது இந்த உப்பு வைக்கும்போது நல்ல வெயிட்டாக இருக்கும். உப்பு நம்ம கோதுமை மாவை தூக்குறதுக்கும் உப்பு பாக்கெட்டை தூக்குறதுக்கும் ஒரு வெயிட்டு தெரியும் பாருங்கள். ஸோ 5 கிலோ வெயிட்டை நான் வச்சுருக்கேங்க. இது மாதிரி வச்சுட்டு அப்படியே விட்டுறணுங்க. நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு போகணும். கிட்டத்தட்ட நான் விட்டுருவேன். காலையில் வச்சுட்டேன்னா ஒரு 3 ஹவர்ஸ் நான் சைடே போக மாட்டேன். என்னோடய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் போவேங்க. அது வரைக்கும் அதில் இருக்கிற எல்லா தண்ணியும் வழிஞ்சு நல்லா ரவுண்டாக இருக்கும். நம்ம அதை கட் பண்ணி ஸ்கொயராக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாங்க, சில ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க, நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நான் வந்து 1 லிட்டரில் செஞ்சனால கம்மியாக தாங்க இருக்கும். இங்கே பாருங்க, இதில் அந்த தண்ணியெல்லாம் இதில் வழிஞ்சிருக்கு பாருங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. எதனாலனா நல்லா தண்ணியெல்லாம் ட்ரையாக ஆனதுனால. இப்போ இதை நீங்கள் வந்து ஸ்கொயர் போட்டுக்கலாம். நம்ம 1 லிட்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சப்பையாக கூட இருக்குது. இதே நம்ம கொஞ்சம் 1.5 லிட்டரு 2 லிட்டரெல்லாம் நம்ம செஞ்சுருந்தோம்னா இன்னும் நல்லா மொத்தமாக கிடைக்குங்க. இப்போ இந்த பீஸுமே ஓரளவுக்கு கிடைக்கும் பாருங்கள். பாருங்கள் பாருங்கள், தெரியுதுங்களா ஸ்கொயரு? தெரியுதா பாருங்கள் பாருங்கள், இவ்வளோ பெரிய பீஸ் கிடைக்குது பாருங்கள். நமக்கு இதை விட மொத்தமாக நம்ம 2 லிட்ரு பாலில் செஞ்சுருந்தோம்னா இதை விட இன்னும் மொத்தமாக இருக்குங்க. இப்போ நம்ம 1 லிட்ரு செஞ்சதுனால கொஞ்சம் மெலிசாக இருக்குது. மற்றபடி நமக்கு ஸ்கொயராக கிடைக்குங்க. அடிக்கடி எடுக்கலாம், ரொம்ப ஈஸி. அடிக்கடி நம்ம பன்னீர் டிஷ்ஷஸ்லாம் செய்யலாம். பன்னீர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கும் நல்லது தான் பன்னீர்லாம். அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், இது மாதிரி செய்யுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.